வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் ராபர்ட். நம்ம கம்பெனி ஆடிட்டர் மிஸ்டர் முத்துக்குமார் அமைதியான மனைவி அழகான குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு சமீப காலமா நம்மள ரொம்ப சங்கடப்படுத்துறாரு. அவனை கொலை செய்யலான்னு நினைச்சேன். அவனை கொன்னுட்டா அவன் குடும்பம் அனாதையா நடுத்தருவில் நிற்கும். அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அதனால அவனை குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடு. வழக்கம் போல உன்னோட அக்கௌண்ட்ல பணம் கட்டிட்டேன். இந்த செலான் என்னதான் நாம கொலை பண்ணாலும் நம்ம கம்பெனிக்காக நாய் மாதிரி உழைச்சிருக்கான். மூணு நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும். நம்ம கன்சனுக்கு எல்லாம் மூணு நாள் லீவ் விட்டுடுங்க. எல்லாரும் கருப்பு கொடி கொத்திக்குங்க. ஒரு பெரிய மலர் வளையம் வாங்கிட்டு வா. கடைசியில அவன் குடும்பத்துக்கு போட்டு வரலாம். Oh.
காலங்காத்தால கோர்ட்ல வந்து இப்படி கோர்ட்ட விடுறது வேற யாரு? நம்ம பகல் கனவு பாஸ்கர் தான். அப்படி படுத்துக்கிட்டு என்னதான் கெனா காம்பானோ? எதற்காக ஏன் நீங்கள் அவனை கொலை செய்தீர்கள்? பஞ்சாட்சரை எங்கிட்டு 25,000 ரூபாய் பணம் கொடுத்து அவனை கொலை செய்ய சொன்னார். யார் அந்த பஞ்சாட்சரம்? என்ன சார் விளையாடுறீங்க? நீங்க தான் சார் பயங்கரமான ஆளு.
நான் தான் ப்ரொஃபசர் மேத்தா. இந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். இது என் தங்கச்சி. கொலை நடந்ததை கண்ணால் பார்த்துருக்கா. அவளை விசாரிச்சிங்கன்னா உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏமா, நீங்கள் கொலை நடந்ததை நேரில் பார்த்தீங்களா? ஆமாங்க, அந்த கொலையை என் கண்ணால் பார்த்தேன். பஸ் ஸ்டாப்பில் நான் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் கொற்ற மழையில் காரில் வந்த அந்த கொலைகாரன் காருக்குள்ளே இருந்த அந்த பச்சை குழந்தைகளையும் அவங்க அம்மா அப்பாவையும் அநியாயமாக சுட்டு கொண்டான். அதை பார்த்ததும் நான் கத்துனேன். என்ன பார்த்ததும் என்ன கொள்றதுக்காக அவன் துரத்திக்கிட்டு வந்தான். ஆண்டவன் புண்ணியத்தில் நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆமாம், அவனை நேரில் பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா. கான்ஸ்டபிள், அம்மா, இதில் பழைய குற்றவாளிங்க ஃபோட்டோலாம் இருக்குது. இதில் அவன் இருந்தால் காட்டுங்க. பாடத்தை பத்தி பேசாம இந்த மாதிரி கேஸ் பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா உன்னை வெளியே போடா நாயேன்னு சொன்னேன். அது ஞாபகம் இருக்காடா உனக்கு, மை டியர் பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் ஜெய்பாஸ்கர். சார், God bless you, my son. ஜெயபாஸ்கர், என் தெரியுமா எப்படிமா இருக்கேன்? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. ப்ராக்டிஸ் ஏதாவது பண்றியா? ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தான் பாக்குறேன் சார். முடிய மாட்டேங்கிற. யாராவது ஒருத்த கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் போலீஸ் கண்ணில் பட்டு அவனை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு எனக்கு முன்னால யாருமே அவனை ஜாமீன்ல எடுக்காம இருந்து நான் போய் ஜாமீன்ல எடுக்கட்டுமான்னு கேட்டு அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டா தான் சார் 25-30 ரூபா கிடைக்கும். டெய்லியா? மந்த்லி. வெரி புவர் ரெமுனரேஷன். ஜெயபாஸ்கர், நீ ஒண்ணு கவலைப்படாத. டு யூ நோ மிஸ்டர் தேசிகாச்சாரி? தெரியும் சார், பெரிய வக்கீலாச்சே. உனக்குத்தான் அவன் பெரிய வக்கீல், எனக்கு அவன் பச்சா. என்ன போட்டு காப்பி அடிச்சுதான் அவன் பாஸ் பண்ணான். நாளைக்கு ஒண்ணு பண்ணு, நேரா காலேஜ் காம்பவுண்ட் இருக்குல்ல அது மேல வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன். நானும் தேசிகாச்சாரியும் எப்போ அங்கதான் உட்காந்துட்டு இருப்போம். இன்ஸ்பெக்டர், உங்க அப்பன் குரோம் பேட்டை துளுக்காட இருக்காட, எங்களை வந்து கவுக்குடு புடிச்சுக்குவோம். எட்டா கொடுத்த விட்டு விட்டுருவோம். நம்ம கம்பெனில வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமாரியும் அவர் ஃபேமிலியும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. பத்திரிக்கையில படிச்சோன்னு பதறி போயிட்டேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? செத்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். செத்து போனவன் நம்ம கம்பெனில சின்சியரா வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமார் சொல்றேன். அதை பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம யாரு ஃபீல் பண்ணல? நம்ம ஹோல் கன்சர்னுக்கு 3 நாள் லீவ் விட்டுருக்கோம். எல்லாரும் கருப்பு கொடி குத்திருக்கோம், கவனிக்கல. ஜெயபாஸ்கர், காலையில இருந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆமா சார். வெரி குட். Come on, let's go. Taxi. என்ன படிச்சிருக்க? BSCBL. அதுன்னு பிஎஸ்சி பிஎல் அதுன்னு பிஎஸ்சி பிஎல் அதை மெடிக்கல் சேரணும்னு பிஎஸ்சி முடிச்சேன் சார். சீட்டு கிடைக்கல, பிகாம் படிச்சிருப்பியா? லட்சியம் இல்லாம வக்கீலுக்கு படிச்சா எனக்கு தேவையில்லை. கெட் அவுட். கெட் பேக். நீ மட்டும் என்னடா லட்சியத்துக்காக பச்சை? உங்க அப்பனை வக்கீலு உன் தாத்தாவை வக்கீலு பழைய கோட்டு வீணாக கூடாதுன்னு வக்கீலுக்கு படிச்சவன் நீ? சோ டோன்ட் ஆஸ்க் சில்லி க்வெஸ்சன்ஸ். ஆஸ்க் இன்டெலெக்சுவல் க்வெஸ்சன். அறிவுப
வரணும்னு அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. ஆனா அவருக்கு பிறந்ததோ ரெட்டை குழந்தை. ரெண்டு பேருமே சொத்து எனக்கு தான் வேணும்னு சொல்றாங்க. நீங்க யாருக்காக வாதாடுவீங்க? நான் ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு தான் வாதாடுறேன் சார். ஏன்னா கர்ப்பப்பையில முதல்ல ஒரு கரு உருவாகுது, அது முதல் குழந்தை. ரெண்டாவது ஒரு கரு லேட்டா உருவாகுது, ஆனா பிறக்கும் போது
ரெண்டாவது உருவான கரு முதல் குழந்தையாகவும் முதல்ல உருவான கரு ரெண்டாவது குழந்தையாகவும் பிறகு. மருத்துவ ரீதியா முதல்ல உருவான கரு தான் மூத்த குழந்தைன்னு நிரூபிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கேஸ முகமது அலிஜினா ரெண்டாவது பிறந்த குழந்தைக்காக வாதாடி அவன் தான் மூத்தவன் நிரூபிச்சு சொத்தை வாங்கி தந்திருக்காரு சார். மிஸ்டர் ஜெயபாஸ்கர் சார், நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே நீங்க வேலைக்கு வரலாம். ஓகே. காட்டுவே அறியவில்லை பாமரம்
இதய சட்டம் போதும் போதும் ஏழை வாழ விதிகளை மாற்றுவேன். பட்ட படிப்பு தேவையில்லை கணம் கோட்டார் அவர்களே, சட்டப்படிப்பில் சாரமில்லை கணம் கோட்டார் அவர்களே. என் நெஞ்சில் பொய்யில்லை, என் சொல்லில் மெய்யில்லை. என் நெஞ்சில் பொய்யில்லை, என் சொல்லில் மெய்யில்லை. மெய் சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பும் இல்லை. என்ன பேரு? வழக்கமா எங்களிச்சிட்டு லாப் பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல நல்லா ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு டேபிள் எல்லாம் இறஞ்சி எடுக்க பாரு. சத்த கிளீன் பண்ணிடு. நான் தண்ணி குடிக்கலையா? குடிக்கிறேன். சமைக்க தெரியுமோ? தெரியாது. நான் கத்துறேன். வெரி சிம்பிள். ஐயா, என்ன புதுசா கோர்ட்டுக்கு வந்த வக்கீல் அடமா மச மசன் முடிச்சுண்டு. ப்ரொசீட். ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே கேஸ் கட்ட கையில கொடுத்து அப்படி கோர்ட்டு கூட்டிக்கிட்டு போவான்னு ஒரு கற்பனையோட இருந்தேன். முட்ட கோச வெட்ட சொல்றீங்களே. வந்த அன்னைக்கே கோர்ட்டுக்கு போனோங்கிற ஆசை வந்துட்ட. இப்போ நீ லா காலேஜ்ல ஜாயின் பண்ற. சேர்ந்த நீ கேவா டிகிரியை தூக்கி கையில குடுத்துருவா? இல்லையே, ரெண்டு வருஷம் கழிச்சு தானே வாங்கிக்கிற. அதே மாதிரி இந்த அத்திலே இரு. சாரண்டவர கட்சிக்காராலெல்லாம் நல்லா பாத்துக்கோ. சார் அவளோட ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படி சால்வ் பண்றாருன்னு பாத்து புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ. சிம்ஹா மாதிரி நிக்கலாம். கேஸ் நடத்த 5-6 வருஷம் ஆகும் போல இருக்கு. ஏறத்தாழ ஆகும். ஐயோ, அதுக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணி வச்ச இபி கோல இடியாப்ப மாதிரி கரைஞ்சிருமேமா. ஏமா சிரிச்சீங்களா? ஆமா, நல்லா இருக்கு. சின்ன வயசுல இன்னும் நல்லா இருப்பேனாக்கும். ஹலோ சார், இவர்தான் எங்க அண்ணா சந்துரு. அண்ணா இவர்தான் அட்வொகேட் தேசிகாச்சாரி, பெரிய லாயர். உங்க பிரதருக்கு கண்ணு தெரியாதா? எனக்கு கண்ணுதான் தெரியாது, ஆனா கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவோங்கிற நம்பிக்கையில படேசாவை பார்ட்னரா சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணார் எங்க அப்பா. ஆனா அந்த படேசா ஆள வச்சு எங்க அப்பாவை கொன்னுட்டா. மலேசியால இருந்து திரும்பி வந்த நானும் எங்க அண்ணனும் எங்க சொத்தை திருப்பி கேட்கறதுக்காக படேசா வீட்டுக்கு போனோம்.
ராய்வுல் கைஸ், எங்க வந்தீங்க? எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை திருப்பி கேட்க வந்திருக்கோம். செத்த பணத்தை எப்படா தோண்டி எடுத்திருக்கீங்க? படேசா பாக்கெட்டுக்குள்ள வந்த பணத்தை எவன்டா திருப்பி வாங்கியிருக்கான்? எங்க வீட்டுல வேலை பார்த்த 100 வேலைக்காரன்ல நீ ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்த. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 100 பேர் வேலை பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். தயவு செய்து எங்க சொத்தை திருப்பி கொடுத்துரு. இவங்களோட மனுஷங்க பேச முடியாத, நம்ம நாயகளை அவுத்து விடுங்க. அதுக்கு பேசட்டும். இந்த விஷயத்துல நீங்க என்கிட்ட என்ன உதவி எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல சார். இந்த கேஸ் நீங்க தான் எடுத்து நடத்தணும். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை நீங்க தான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். வரே சாப்பிடு. எல்லா கம்பெனிக்கும் நான் தான் லீகல் அட்வைசர். நான் வேலை பார்க்கற முதலாளி எதிர்த்து என்னால எப்படி கேஸ் நடத்த முடியும்? ஊர்ல எவ்வளவோ வக்கீல் இருந்தாலும் வடே சாப்பிட்டு நீங்க தான் லீகல் அட்வைசரா இருக்கீங்க. அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்துல உங்களால தான் வாங்கி கொடுக்க முடியும். பிளீஸ். I am very sorry. உங்க கேஸ நான் ஒத்துக்கிறேன். அந்த கேபரே டான்சர் நிரோஷா யாரு மேலயோ போட போற கேஸ நீங்க எடுத்து நடத்த போறதா கேள்விப்பட்டேன். யாரு மேலயோன்னு ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? அவ உங்க மேல போட போற கேஸ இந்த தேசிகாச்சாரி எடுத்து நடத்த போறான். இட்ஸ் ரியலி குட் ஜோக் மிஸ்டர் தேசிகாச்சாரி. நீங்க என் கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா இருந்துட்டு எனக்கு எதிராகவே கேஸ் நடத்த போறீங்களா? முடிவுட விழுந்து போச்சு. உனக்கு இன்னும் 3 வேலை செய்யல பாத்தியா? நீ நினைக்கிறது தப்பு. லீகல் அட்வைசர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நாளையில இருந்து இண்டிவிஜுவலா தொழில் நடத்த போறேன். மிஸ்டர் தேசிகாச்சாரி, எனக்கு சின்சியரா இருக்கிற வரைக்கும் நான் சிநேகிதமா இருப்பேன். என்ன பகச்சுக்கிட்ட? என்ன பாம்பா மாறிடுவியா? அப்போ என்ன பகச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பயமுறுத்துறியா? ஏய், நான் பரம்பரை வக்கீல். நான் பிறந்ததே வக்கீல் கவுன் மேல. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு நிலாச்சோறு ஊட்டுவா. அப்போ கைவீசம்மா கைவீசம்மான்னு பாட்டு பாட மாட்டா. இந்தியன் பீனல் கோட் சட்டத்தையே கரைச்சு குடிச்சு பாட்டா பாடினவடா. நீ என்ன பயமுறுத்துறியா? அப்போ இவ்வளவு பெரிய கன்சர்ன்ல லீகல் அட்வைசர்ங்கிற சோசியல் ஸ்டேட்டஸ் நீ இழக்க போறிய? புடலங்க ஸ்டேட்டஸ். ஏய், நான் சைதாப்பேட்ட கோர்ட்ல சாராய கேஸ் ஜாமீன் எடுக்கும் போதா நீ என்ன லீகல் அட்வைசரா வச்சுக்கிட்ட? கிடையாது. நான் கஷ்டப்பட்டு முன்னேறி ஹைகோர்ட்டுக்கு தேசிகாச்சாரி வர்றாரு சொன்னவண்ண எதிர்கட்சி வக்கீலுக்கெல்லாம் வயிற்றுல போச்சு பாரு. அப்பத்தான்டா என்ன லீகல் அட்வைசரா நீ வச்சுக்கிட்ட. நீ எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு ஓடுறவன்டா. நான் எப்பவுமே மூளை உள்ளவன் கட்சியில இருக்கிறவன்டா. முடிவா நீ என்ன சொல்ற? உனக்கு மூளை இல்லைன்னு சொல்றேன். இந்த மாதிரி நேரத்துலதான் நாம ரொம்ப நிதானமா இருக்கணும். இல்ல அவன் மூளை இல்லைன்னு சொன்னது ப்ரூவ் ஆயிடும். நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா இபிக்கோ மறந்து போயிடும். இட்லி இடியாப்பம் தயிர் வடை இந்த லெவல்ல வந்து நிக்கும். பாஸ்கி, கண்ணாடி போட்டு நீ பாட்டுக்கு சிக்கன் மட்டன் எதையாவது நினைச்சுன்னு ரெண்டும் கட்டானா அரைச்சுடாத. நன்னா பார்த்து வெழும்னு அற. எல்லாரும் உங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? எல்லாரும் வக்கீல் அத்து மாமின்னு கூப்பிடுவா. மாமா மட்டும் பங்கின்னு கூப்பிடுவார். வாடகை கேட்க போனேன்னு வச்சுக்கோ. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து யாருமே இந்த அநாதை எப்படி கூப்பிட்டுதல்ல. அடுப்புல எண்ணெய் கொதிச்சுட்டே இருக்கு. என்னோட பூஜை என்ன தெரியுமா? யாராவது ஒரு அநாத பிச்சைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு வடை பாயசத்தோட திருப்தியா சாப்பாடு போடுவேன். வயிறார சாப்பிட்டு மனசார அம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்தினான்னு வச்சுக்கோ. அதுக்கு மேல என்னத்துக்கடா கோயிலுக்கு எல்லாம் போனோம்? பகவானே, எங்க யாருமே எனக்கு பிச்சை வாங்க வராம இருந்துருவாளோன்னு நினைச்சேன். வந்துட்டா. அப்பா அம்மா இல்லாத ஆனா அதை வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும்னு சொன்னீங்களேம்மா. ஏம்மா
என்னை விட எந்த அநாத மனசார நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துவான். என்னம்மா பக்கத்து விட்டு பட்லே, மாமாவை இன்னைக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா பாக்குறீ அங்கிள். இன்னைக்கு தேதி என்ன? 1ஆம் தேதி. இல்ல போய் சொல்றீங்க. ஏம்மா நீங்க குடிக்காம வந்திருக்கீங்க? அக்கா அக்கா அங்கிள் குடிக்காம வந்திருக்காரு. இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சே, அண்ணே நீங்க குடிக்காம வந்திருக்கீங்களா? உண்மைதானா? அதையம்மா கேக்குற. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்த போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு குடிச்சிடலாமா திருந்திடலாமான்னு குழப்பத்துல நின்னுகிட்டு இருந்தேன். எவ்வளவு உள்ள புகுந்து மங்களம் ஆடிட்டாம்மா, பிக் பாக்கெட் அடிச்சிட்டானுங்கம்மா. அப்ப எவனோ மொத்தம் பிக் பாக்கெட் அடிச்சதுனாலதான் குடிக்காம வந்திருக்கீங்க. ஆக மொத்தம் மாச சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரதில்லன்னு ஒரு முடிவோட இருக்கீங்க இல்ல? வாயா திருட்டு மொழி. 1ஆம் தேதி யாரா ஓசில தண்ணி வாங்கி கொடுக்கற பார்ட்டி மிஸ் ஆயிடுச்சேன்னு வீடு தேடி வந்துட்டியா? ஒன்னெல்லாம் ஜெயபாஸ்கர் மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், எவனோ ஒருத்த என் பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்டா, அவன் உருப்பிடுவானா? நாசமா போயிடுவான். மங்களம் பாடிட்டானுங்களே. பாடுனது நான் தான் சார், ஐ ஆம் த சிங்கர். என்ன சொல்ற? என்ன சார் சாவகாசம் உங்க பாக்கெட்டுக்குள்ள கை விடுறேன்? நீங்க இந்த பஃபலோ மேல் ரெயின் பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு. யூ டூ ப்ரூட்டஸ், காலேஜ்ல நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலடா. நல்லா தீவிரமா யோசிச்சு பாத்துங்க. எப்படி இருந்தாலும் அவர் மாச சம்பளத்தை வாங்கி குடிச்சிருவாரு. அப்புறம் என்ன மாதிரி அவனா ஒரு இடிச்சவாய் சோடா புட்டி கிடைப்பான். அவர் அம்மனால ஒரு கசங்கள் 20 ரூபா நோட்டை வச்சிருப்பான், அதையும் வாங்கி பிளாட்ல சாராயம் குடிச்சிருவாரு. அப்புறம் நீங்க டென்ஷன்ல என்ன காய்கறி கடையில இருந்து பார்பர் ஷாப் வரை கண்டாப்னான்னு ஏறுவீங்க, எனக்கு மானம் போயிடும். அதனால எப்படியாவது திஸ் திங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துங்கிற முடிவுல பிக் பாக்கெட் அடிச்சிட்டேன். பாரு இதுதான் மாச சம்பளம். ஒரு 350 குறைய ஆட்டோக்காக எடுத்துட்டேன். வரங்க. கடைசி ஒரு வார்த்தைங்க, ரொம்ப சென்டிமெண்டான விஷயம், நல்லா கேட்டுங்க. தப்பா ஒருத்தர் நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க, ஆனா தப்பா ஒருத்தர் தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் அவர் தப்பே செய்யறன்னு தெரிஞ்சுட்டு அந்த தப்பு நினைச்சு நம்ம தப்பா வருந்திக்கிட்டு இருக்கு. வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்கணும், நினைச்ச இடத்துக்கு வந்து சேர முடியல. டோட்டலி டோன்ட் மிஸ்டேக் மீ. இவன் கண்டி கோர்ட்ல ஆர்கியூ பண்ணா நித்தி அடி. அம்மா என்ன, ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. ஜெயபாஸ்கர் நான் திருந்திட்டேன்டா, நான் திருந்திட்டேன், வேற வழி இல்லாம திருந்திட்டேன். ஹலோ உதவி செய்யறதுக்காக வந்தப்ப கூட உங்களை பத்தி நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன். சொன்னீங்களே தப்பா நினைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா தப்பா ஒருத்தர பத்தி தப்பா நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நாம ஒண்ணு செஞ்சிட்டோம். என்னமா பாவம், ஏன்டா 12B ல பிப்பட் அடிக்கிற?
துலுக்கான முன்னாடியில இருக்காங்க. அந்த பேக்கு எப்ப ஏமாறும் நான் பார்த்திருந்தா நைசா நீ கை விட்டியா? இது கையிலமா காலு? அடிக்கிறதுக்கு கை இருந்தா மட்டும் பத்தாதரா, கண்ணும் வேணும். சரி, அவளை வந்து பிக் பாக் கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரியாம போயிடுமா? ஒரு விஷயம் சார், அத உள்ள வைக்கவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல. என்ன பண்றது, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நிறுத்துங்க. She's a platinum. அவங்க போய் ஒரு துரோகம் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரியாம ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணிருக்காரு. இத மாமி கிட்ட சொல்லிட்டியா? எப்படி சார் சொல்றது? எப்படி சொல்றதா? நீ என் பின்னாடிய வா, நீ வெளியில நின்னுக்க. உள்ள போய் நான் மாமி கிட்ட சொல்றேன், நீ பாத்து கத்துக்க. ஐயோ வேணாம் சார், குடும்பம் பிரிஞ்சிரு சார். பெரிய குடும்பத்துல சொன்னா தான் சின்ன குடும்பம் பிரியும். இந்த விஷயத்த மாமி காதுல போட்டா மாமி உள்ள பூந்து அடிக்கிற லூட்டில அந்த டிக்கெட்டு காலி. நினைக்கலாம்
நாளை இருந்து நீ வேலைக்கு வரக்கூடாது. நான் செத்தா கூட என் மூஞ்சியில் முடிக்க கூடாது. சார் சார் நான் நல்லா சின்சியரா ஒர்க் பண்ணுவேன் சார். காலேஜ்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார். காசு கொடுத்து வாங்கல சார், படிச்சு வாங்கியிருக்கேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது ஒரு சார் சார் சொன்னா கேளு மிஸ்டர். போயா என்ன மாப்பிள்ள
கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாமாவை வெளியே போய் சொல்ற. மானத்தை வித்து பிழைக்கிறதுக்காக நாங்க மலேசியா இருந்து வரடா படிச்ச முட்டாள். ஒரு தாயா மதிச்சான் ஒருத்தன், அவன உன் சம்சாரத்தோட சம்பந்தப்படுத்தி பேசின. உன்னை தாப்படா நினைச்ச இந்த பொண்ணுகிட்ட நீ தப்பா நடக்கிற. உன்னை எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு போட வெளிய. அவளுக்கு பைத்தியம். சன்செட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கீழே வாங்க சார். மனித சஞ்சாரமே இல்லாம ரொம்ப ஜாலியா பறந்துகிட்டு சார். சொன்னா கேளுங்க சார், பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். என்ன ஜீவா வர சொன்னார், எங்க சார் அவரு? அதோ மேல பறந்துகிட்டு இருக்காரு. சம்பாதிக்க முடியல, வேற தொழில் பார்க்க வேண்டியது. என்ன ஆயுர்வேதிக்கா படிச்சேன், நானும் வக்கீலுக்கு தான் படிச்சேன். கேஸ் கிடைக்கல, தொழில மாத்திட்டேன், காட்டன் பிசினஸ் ஆரம்பிச்சேன். கிளைடர் பாரு, ஃபாரின் கார் பாரு. வயிற்று பசிக்காக மட்டும் வாழ்றவனாக இருந்திருந்தா வக்கீல் தொழிலுக்கு எப்போவோ குட் பை சொல்லியிருக்கேன். ஆனால் வைராகிய ரத்தத்தில் ஊறி போச்சு. அறிவும் திறமையும் இல்லாதவங்க கஷ்டப்பட்டானா ஒரு நியாயம் இருக்கு. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு தான் நான் பாஸ் பண்ணேன். இப்போ நீ கஷ்டப்படுற. கோயம்புத்தூரில் புதுசாக ஒரு ஸ்பின்னிங் மில் ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே வந்து நீ அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ண, தொழில் கற்றுக்க. 5 மாசத்தில் உன்னை ஜிஎம் ஆக்கிடுறேன். என்னடா யோசிக்கிற, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுக்குறேன். கேஸ் கிடைச்சா வக்கீலாவே இரு, இல்ல ட்ரெயினுக்கு டிக்கெட் ரெடியா இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் கேஸ் கிடைச்சிருக்கா, இல்ல நம்மள வெறுப்பு ஏத்துறதுக்காக ஆளுக்கு ஒருத்தர் புடிச்சிட்டு வேக வேகமா அலையறானுங்களா? சமாதியில நான் மலர் வளையம் வைக்கணும். ஓகே. எஸ் சார். என்ன காஃபி? மங்கஜா, என்ன உயர்வா நினைச்ச அந்த பொண்ணு நான் தப்பா நினைச்சிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். மனுஷால்கிட்ட தப்பு பண்ணிட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட
அந்த மனுஷா கிட்டே போய் மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. போயிட்டு வாங்க. பகல ராத்திரியோ இப்போ நீ ராடா குருட இப்ப நீ ராடா குருட
நான் ஜெயபாஸ்கர் வந்திருக்கேன் சார். சார் பேசு. ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? சார் ஆக்சுவலா என்னடா சார் நடந்துச்சு சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்னாதே எதையுமே என்னால செய்ய முடியும் சார். ஏன் சார் என்னமோ மாதிரி இருக்கீங்க சார். சார் அவர் பேசுற நிலைமையில நீங்க போலாம். வேலைக்கு ஓனா சாட்சிங்கிற மாதிரி அவனுக்கு வக்காலத்து வாங்க நீ வந்திருக்கியா? சார் உங்க தங்கச்சியோட உயிர் போயிடுச்சுங்கிற கோபத்துல ஒரு தாயோட தாலி பறிபோக காரணமா இருக்காரிங்க சார். சொத்து மீக்கிறதுக்காக சொந்த பூமிக்கு வந்தேன். எனக்கு இருந்த ஒரே சொந்தத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். என் ஆத்திரத்தை தூண்டாத. அந்த கொலைகாரனை பத்தி பேசாத சார். நான் சொன்ன நம்பங்க சார். அவர் அந்த கொலையை பண்ணல சார். சார் அதுக்குள்ள சாட்சி வேணால கொண்டு வந்து நிறுத்த முடியாது சார். ப்ளீஸ் ஒரு தடவை என்ன கொலைகாரனை நேர்ல பாத்தியா? ஆமா அன்னைக்கு நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல அதே ஆளுதான். அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும்போது என் கண்ணால பார்த்தேன். ஆமா நீ எதுக்காக அங்க போன? ஐயோ கொலைகாரே கொலைகாரே யாராவது ஓடி வாங்களே ஓடி வாங்க கொலைகாரே சீக்கிரமா ஓடி வாங்களே இங்க வாங்க. அதோ அதோ கொலைகாரே ஓடிட்டு இருக்கான். ஆயுள் தண்டனை கைதியா சென்ட்ரல் ஜெயில இருக்கிறவன் எப்படி வெளியே வந்து ஒரு கொலை பண்ண முடியும்? ஏன் அவன மாதிரி இன்னொருத்தர் இருக்க கூடாது? கிழிஞ்சிருப்பா. சினிமாலேயே இப்ப டபுள் ஆக்ட் போட்டதை விட்டாங்க. வாழ்க்கையில எப்படிமா முடியும்? ஒரு சமயம் யாராவது அவனுக்கு பணம் கொடுத்து கொலை பண்ண சொல்லி சொல்லிருப்பாங்களோ? ஏங்க அவனே ஒரு ஆயுள் தண்டனை கைதி. ஆயுசு பூரா ஜெயில இருக்க போறவன். அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு ஜெயில என்ன பண்ணுவான்? பேருதான் ஆயுள் தண்டனை. சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க போறான். அதுவும் காந்தி ஜெயந்தி அப்படி அப்படின்னு போயிருச்சுன்னா 6-7 வருஷத்துல வெளியே வந்துட போறான். வந்து அந்த பணத்தை வச்சு ஜாலியா இருக்க போறான். யோ சார் அந்த ரெக்கார்ட் ரூம்ல ராபர்ட்டோட ஃபைல் இருக்குது எடுத்துட்டு வா. எஸ் சார். சார் இந்தாங்க சார். செயலாளர் போல இருக்கு. வீஜிபி போகணுமா? சார் என்ன வேணும்? ஒன் பாட்டில் கோனியாக் பிராண்டி சார். விட்டு
விட்டுட்டேன்னு சொன்னீங்களே ஜெயபாஸ்கர், விட்டுட்டேன், வேற வழி இல்லாம விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்ன விட்டுட்டு சார் உங்களுக்கு? நோ, ஹி இஸ் நாட் ஆல்கஹாலிக். அவனுக்கு மாத்திரம் ஒரு ரெண்டு கிளாஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொண்டா போ. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காமலேயே 20 வருஷமா வாழ்ந்துட்டோம். இப்ப புரிஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட வாழ குடுத்து வைக்கலையே. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க, அவரை காப்பாத்து பாஸ்கி. சார், இந்த அட்ரஸ் எங்க சார் இருக்கு?
தண்டனை கைதியா இருக்கிற ஒருத்தன் வெளியில வந்து கொலை செஞ்சுட்டு போறாங்கிறத என்னால நம்பவே முடியல சார். நிச்சயமா அவன் தான் கொலகாரன். ஹீ இஸ் எ பேயிங் கில்லர். அவன் சொல்றது கரெக்ட் சார். அபிஷியலா ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிற ராபர்ட்டோட அக்கௌண்ட்ல எதுக்காக சோடாம்பிகா ஃபைனான்ஸ் பெரிய பெரிய அமௌண்டா போட்டிருக்கணும்? ஆமா சார், என்னைக்கெல்லாம் அவனோட அக்கௌண்ட்ஸ்ல பணம் போடப்பட்டிருக்கோ அதுக்கு அடுத்த நாள் கொலை நடந்திருக்கு சார். கொலை செய்யப்பட்ட அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல சவுடாம்பிகா ஃபைனான்ஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க. சவுடாம்பிகா ஃபைனான்ஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் முக்கியமான எவிடன்ஸ் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு சார். ஆனா அவர் ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த எவிடன்ஸ் எங்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கும் பயங்கரமான முயற்சிகள்லாம் நடந்துச்சு. ஆனா நான் எப்படியோ சமாளிச்சு அதை எங்கிட்ட வச்சிருக்கேன் சார். ஆமா, அதுல என்ன இருக்கு? அந்த பைக்குள்ள 5 ஃபைல் இருந்துச்சு சார். ஆனா அதுல இருந்து பேப்பர் எல்லாமே வெள்ள பேப்பர்ஸ், சில ஸ்டாம்ப் பேப்பர்ஸும் இருந்துச்சு. ஆனா அதுல எதுவுமே எழுதப்படல. என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எழுத்துக்கள் அதுல இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே மாதிரி 4 டிஜிட்டல் வாட்ச் இருந்துச்சு சார். அந்த பைக்குள்ள ஏன் அந்த வாட்சுகள்லாம் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்த எனக்கு எதுவுமே தோணல. உள்ள இருக்கிற கைதியும் ஒண்ணுமே இல்லாத பேப்பரையும் வச்சுக்கிட்டு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை கொலையில சம்பந்தப்படுத்தி பேசுறீங்களே, இதுதான் நீங்க லா காலேஜில் படிச்ச லட்சணமா? ஒண்ணுமே இல்லாத பேப்பரை பறிக்கிறதுக்கு அவன் ஏன் சார் இவ்வளவு முயற்சி பண்ணா? இப்பெல்லாம் தப்பு பண்றதே பெரிய மனுஷங்க தான். துண்டு போட்டவனுங்களாம் துகுடா பசங்க ஆயிட்டானுங்க. நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி என்னோட பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஜெயபாஸ்கர் ஹெல்ப் பண்ணுங்க. இதோ பாருங்க மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் தான் குலகாரன்னா கொலை நடந்தப்போ அவன் ஜெயிலுக்குள்ள இல்லைங்கிறது நிரூபிக்கணும். அல்லது இனிமேலாவது அவன் ஜெயில இருந்து வெளியில வர்றப்போ கையுங்களமா அவரை பிடிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. எங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அனுப்பிச்சு அதுல ஏதாவது எழுத்துக்கள் இருக்கான்னு நாங்க கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஏதாவது தகவல் எல்லாம் உடனே கான்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ சார். 4748 49 4748 49 என்ன சார் அது? அவர் சொன்ன நம்பரை ரெக்கார்ட் பண்ணேன். அப்படி பண்ணலாமா சார்? ஓ எஸ் சார். எனக்கு கிடைச்ச வாட்சில் கூட இதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சமயம் முக்கியமான எவிடன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லையா? ஓஹோ அப்படியா, இட் இஸ் பாசிபிள். வரா சார். கூட்டும்போது இந்த சலான் கீழே கிடந்தது. சலானா? என்ன சலான்? பேங்க் சலான். ஆனா இது நம்ம அக்கவுண்ட் இல்ல. எந்த பேங்க் அது? இந்தியன் பேங்க். அக்கவுண்ட் நம்பர் 612. அந்த ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் பேர்ல சவுடாம்பிகா ஃபைனான்ஸ் பணம் கட்டான். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க தங்கிச்சு கொலை பண்ணான். இது உண்மை. உண்டா? நீ போய் வக்கீல் ஜெயபாஸ்கர் கிட்ட நிரோஷா கொலை வழக்குல முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூட்டி வா. சீக்கிரம் போ. யாரோ 4 பேர் கார்ல வந்தாங்க. பாவம், கண்ணு தெரியாதவன் சார், அடிச்சு கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்ன அந்த பைய சொல்ல தெரியாது. எங்கடா எவிடன்ஸ்? டேய், அவன விட்டுற. அந்த எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சீதா, சீதா, யாரது போன் வந்திருக்கு? யாரு தெரியல. ஹலோ, உங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு, அதை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருனா, இல்ல உங்க அண்ணனை யமனுக்கு பலி கொடுத்துருவேன். எவனோ ஒருத்தன் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக உன் சொந்த அண்ணனை யமனுக்கு பலி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரயில்வே கேட்டு பக்கத்துல இருக்கிற டெலிபோன் புத்தரே. சரி, ஆ
பக்கத்து வீட்டு பட்லி எங்க படுத்திருக்கு? அம்மாடே அங்கிள், அக்கா எங்க வீட்டுல வந்து போன் பேசினாங்க, போன் பேசிட்டு அழுதாங்க, கொலகாரங்க உங்களை கொல்ல போறதா சொன்னாங்க, அவங்க 11 o'clock உங்களை கொன்னுடுவாங்களோ. ஏன் அங்கிள், உங்களை கொன்னுடுவாங்களா? அப்புறம் அப்புறம் இங்க உட்காந்து அழுதாங்க. அப்புறம் பீரோக்குல இருந்து சாம்பல் கலர் பேக் எடுத்துட்டு ஃபாஸ்டா போயிட்டாங்க. நான் இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போயிட்டாங்க. ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்க டெலிபோன் பூத்து தானே, இப்பவே வந்துடுன்னு சொன்னாங்க. மேடம், மெட்ராஸ்க்குள்ள எங்கெல்லாம் ரயில்வே ட்ராக் பக்கத்துல டெலிபோன் பூத் இருக்கு? பீச் ஸ்டேஷன், சென்ட்ரல், எக்மோர், கொடும்பாக்கம், நியர் ஏர்போர்ட், திருச்சூலம், அவ்வளவுதாங்க. தேங்க் யூ மேடம்.
ரிவால்வரில் 6 புல்லட் தான் சார் இருக்கும், அழிச்சிடுறேன். இனிமேல் இந்த மாதிரி சண்டைக்கு வரும்போது உங்க பாஸ்கெட்ட சொல்லி மக்கள் என் பக்க படத்துல வர மாதிரி ஒரு மிஷின் வாங்கி தர சொல்லுங்க. புரிஞ்சுக்கலங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தங்கச்சி, உன்னை பொறுத்த வரைக்கும் ஜெயபாஸ்கர் ஒரு அட்வொகேட், அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு கேஸ். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் மை பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட், இஸ் மை ஹீரோ, அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு போராட்டம். எடுத்து நடத்துற ஒவ்வொரு கேஸ்லயும் என் ஸ்டூடண்ட் ஜெயிக்கணும், அதுக்காக நான் உயிரை கூட தருவேன். நீ என்னடா, என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் கேஸ சாகடிக்கலான்னு பாக்குறேன். இந்த பாருமா, இந்த கேஸ்ல மட்டும் அவன் தோத்தான்னா அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஒரு நல்ல காரியத்துக்காக உங்க அண்ணன் சாகிறது சரியா, இல்ல தோத்து போய் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது சரியா, நீ முடிவு பண்ணிக்க. என்ன மன்னிச்சிருங்க, என் சீனியர் லாயரோட கேஸ்ல எவ்வளவு சின்சியரா அலைஞ்சுட்டு இருக்க, எதுக்காடா நீங்க வர சொன்ன? முதல்ல டீய குடிதா சொல்ற. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்ன, அந்த ராபர்ட் அக்கவுண்ட்ல என்னைக்கெல்லாம் பணம் கட்டுறாங்களோ அன்னைக்கெல்லாம் கொலை விழும்னு சொன்னேன்ல? ஆமா, இருக்கு. என்னப்பா முதல்ல டீய குடியேண்டா? நீ சொல்ற இல்லையா, இன்னைக்கு அந்த ராபர்ட் அக்கவுண்ட்ல 150,000 ரூபாய் பணம் கட்டிருக்காங்க. முதல்லே சொல்ல, அப்படியா? ஆமா சார். நீ டென்ஷன் ஆகாம பாட்டு கேட்டுக்கிட்டு வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். Thank you.
வாங்க மிஸ்டர் ராபர்ட், வாங்க வாங்க. நைஸ் டு சீ யூ. வணக்கம் சார். வணக்கம். ஆமா சார், ஒரே கலர்ல அவ்வளவு மாருதி காரும் என்ன ஏன் சார் ஒன்னா ஃபாலோ பண்ணிச்சு? அவனால ஒரு மாருதி கார் தான் ஃபாலோ பண்ண முடியும், ஆனா என்னால 1000 கார் அனுப்ப முடியும். அவன் கடக்குறான் சின்ன பையன். வழக்கம் போல உங்க அக்கவுண்ட்ல 180,000 போட்டிருக்கேன், இந்தாங்க. ஏ சார், இன்னைக்கு முடிய போறது யாரோட ஆயுசுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட ஆயுசுதான். சாரி மிஸ்டர் ராபர்ட், ஐ எம் வெரி வெரி சாரி. எவனவனோ உயிரெடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கேன், உங்களை நான் ஓசியில் கொள்ளுவேனா? நோ 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 நோ, தட்ஸ் வை ஐ ஹவ் பேட் எ வெரி வெரி ஹெவி அமௌண்ட். இப்போ உங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி மிஸ்டர் ராபர்ட் உங்களை உயிரோட விட்டு வைக்க முடியும்? லுக், வாட் எல்ஸ் கேன் ஐ டு? ஐ அம் ரியலி ஹெல்ப்லெஸ். நான் உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா இருந்தேன் சார், என்ன போய். உங்களோட சின்சியரிட்டியை நான் எப்பவுமே மதிக்கிறேன், ஆனா எனக்கு என் சீக்ரெட்ஸ் தான் முக்கியம். உங்களை நான் சுட்டு கொண்டுட்டா அது கொலை, ஆனா வெளியே விட்டுட்டா அது தற்கொலை. நான் சாக விரும்பல மிஸ்டர் ராபர்ட், எனக்கு நிறைய வேலை இருக்கு. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா உங்களை மாதிரி கில்லரை நான் வாங்க முடியும், ஆனா கோடிக்கணக்கில் ரூபாயை கொடுத்தாலும் என் உயிரை வாங்க முடியுமா? யூ டெல் மீ, யூ டெல் மீ மிஸ்டர் ராபர்ட். 1000 தான் இருந்தாலும் இவன் நமக்காக நாய் மாதிரி உழைச்சவன், இவன் சாகிறத என் கண்ணால பார்க்க முடியாது. நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் சுட்டுடு. என்ன பெரிய ஆக்ஷன் ஹீரோ நினைப்பா? ராபர்ட் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த குற்றவாளி, அவனை இந்த உலகம் பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க.
அவன் இந்த உலகத்தை விட்டு போன விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஆனா உன்னாலையும் இதை வெளியே போய் சொல்ல முடியாது. என்ன, நாளைக்கு மார்னிங் உன்னை நான் கொல்ல போறேன். ஏன் ஆட்கள் தான்டா உன்னை கொல்ல போறாங்க? மை டியர் பாய்ஸ், பாஸ்கிய அழைச்சிட்டு போய் உள்ள வச்சிருக்க நிரோஷாவோட அண்ணன் அவனோட சேர்த்து கொண்டுடுங்க. போடா சோராபுட்டி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அவனை கொண்டாதீங்க, அவனை கொண்டாதீங்க, அவனை கொண்டாதீங்க, அவனை கொண்டாதீங்க, உண்மையை சாக விட மாட்டேன், அவனை கொண்டாதீங்க. ஏண்டா குருட்டு போயில, நீ அவனை காப்பாத்தி விடுவியா? இந்தா காப்பாத்து பாக்கலாம். பாஸ்கர் தலையோட படுத்துக்க. மோதி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வர வர எனக்கு சுத்தமா போயிருச்சு சார். தண்டனை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஐயா குற்றவாளி இல்லைன்னு எப்படி நிரூபிக்க போறேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா பாஸ்கி மன்னிச்சிருங்க. Nobody can let you down, even if it is supreme power. Carry on, my son. உன் எதிரிகிட்ட பணமோ அவன் கையாளும் கிட்ட துப்பாக்கி தான்டா இருக்கு. ஆனா உங்ககிட்ட தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு. துணிஞ்சு நின்னா அவனுங்களை துவம்சம் பண்ணிடலாம். My dear brilliant student Jay Bhaskar, you are not an ordinary man. You are an army. You are navy. You are an air force. முப்படைக்கும் ஒப்படைக்கிறேன் முனைகவே. யார் இந்த
சட்டம், இது யார் போட்ட வட்டம், நம் தோல் தட்டினால் வெற்றியே. Thank you.
பண்ணு. என்னடா பாக்குற, முக்கா பேண்ட் ஹீரோ தான். ஆமா, நீங்க என்ன சொன்ன, முக்கா பேண்ட் போட்டவனெல்லாம் ஹீரோ ஆக முடியாதா? கோடு போட்ட அண்டர்வேர் தெரியுற மாதிரி லுங்கிய மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு ஹீரோ ஆகலாண்டா? உன்னை எல்லாம் உதைக்கிறதுக்கு முக்கா பேண்ட் அதிகண்டா பரதேசி? ஜட்டி மட்டும் போதுடா கபோதி. முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஆனா இப்ப நாமே வந்திருக்கோம். என்னடா முடிக்கிற குரல், திருக்குறள். சரி, பல்லவன் பஸ்ல போயிருந்தா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீதான் ஃபாரின் கார்ல போறவனாச்ச. வழக்கமா இந்த மாதிரி சீன்ல நிறைய லோட 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 வசனம் பேசிக்கிட்டு தான் அடிச்சுக்குவாங்க. ஆனா நான் அடிச்சுட்டு பேசலாம்னு இருக்கேன். எப்படி நேனா, பிரார்த்திக்கலாமா இல்ல அடிச்சுக்கலாமா? அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கலாமா? அடி.
That's all, Your Honor. இந்த வழக்கை விசாரித்ததில் தன் சொந்த லாபங்களுக்காக பல கொலைகளை செய்திருக்கிறார் படேசா என்பது நிரூபணமாகிறது. எனவே இபிகோ 302 செக்ஷன் படி குற்றவாளியை சாகும் வரை தூக்கிலிடும்படி கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. தேசிகாச்சாரி நிறுவனாது என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது.